வணக்கம். வாய்வழி தூண்டுதல் ஓரல் செக்ஸ் வந்து நல்லதா கெட்டதானால் என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி தவிர்க்கிறது? வாய்வழி தூண்டுதல் வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி. கணவன் மனைவிக்குள்ள அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்க. அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதில் விரிவு ஒவ்வொரு முறையும் ஓரல் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நல்ல குளிச்சுட்டு ஆணுறுப்பில் சோப் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணுறது நல்லது. அல்லது குறைந்தபட்சம் ஆணுறுப்பில் அதை சுற்றியும் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ஸ்மெக்மா போன்ற பொருட்கள் பெண்களுக்கு போகலாம், பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய சில கிருமிகளும் வரலாம். கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம், ஸ்மெல்லும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். கணவன் மனைவிக்கு இது ரொம்ப அவசியம். ஏன்னா பல நேரங்களில் ஆண்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும். இந்த போர்டம் மாற்றுறதுக்கு பார்ட்னரை மாற்றினா ஒரு த்ரில் இருக்குது, எக்ஸைட்டேஷன் இருக்குதுன்னு போகலாம். அதுக்கு பதிலாக வெரைட்டி செக்ஸ், ஓரல் செக்ஸ், மற்ற விஷயங்கள் பண்ணும்போது, வேறு 580 பொசிஷன், ஏனல் செக்ஸ், இதெல்லாம் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னர் மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷன் மாற்றுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? பொதுவாக ஆரோக்கியமான கணவன் மனைவி உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஓரல் செக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஆண் வந்து பெண்ணினுடைய கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை வாய்வழி தூண்டுறது அத்தியாவசியம். ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு அத்தியாவசியம். ஏன்னா செக்ஸ் மூலமாகவே ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போக கண்டிப்பாக முடியும். ஆனால் அதற்கு கொஞ்சம் விஷயங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி தூண்டணும், எவ்வளோ நேரம் தூண்டணும், நீண்ட நேரம் தூண்டணும், நீண்ட நேரம் செக்ஸில் ஈடுபடணும். அதற்கு பதிலாக எளிமையாக வாய்வழி தூண்டுதல் மூலமாக ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். அந்த கிளைட்டோரிஸை வாய் வச்சு தூண்டும்போது உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பால்வினை நோய்கள் வரலாம். இப்போ மனைவி கணவன் தவிர இப்போ மசாஜ் பார்லர் போகிறாங்க, வெளியே வேறு இடங்களுக்கு போகிறாங்க. பல ஆண்களுக்கு ஒரு எளிமையான உணர்வு என்ன வந்துடுதுன்னா, ஓரல் செக்ஸ் தான் பண்ணேன், அதனால் செக்ஸ் பண்ணலை, அதனால் HIV வராது, அப்படி பால்வினை நோய்கள் வராதுன்னு. பால்வினை நோய்கள் HIV எல்லாம் வாய்வழி தூண்டுதலில் வரும். சிஃபிலிஸ், கோனோரியா, HIV 1 & 2, கிளாமைடியா, நிறைய நோய்கள் வாய்வழியாக வரலாம். அதுவும் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க, மசாஜ் பார்லர் இதை பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு செக்ஸ் ஒர்க்கர், இவங்களாம் ரெகுலராக இதை பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு வாய்களில் அந்த நோய் இருக்கலாம், அதனால் வாய்வழி தொற்று வரலாம். அதனால் இதை ஆணுரை போட்டுக்கிட்டு நீங்கள் ஓரல் செக்ஸ் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். தவிர்க்க முடியலன்னா ஆணுரை போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறீங்க, அவங்க தெரியாத ஒரு பெண் அப்படின்னா, டங்டம் அப்படின்னு நாக்குக்கு மேலே போட்டுக்கக்கூடிய உரை இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. பெட்டர் இந்த மாதிரி வேறு மனைவி கணவன் தவிர மற்றவர்களோட ஓரல் செக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பெண்ணுக்கு இதில் கொஞ்சம் ஆபத்து அதிகம். ஏன்னா ஒரு ஆண் வந்து வாயில் எஜாகுலேட் பண்ணிட்டார்னா கிருமிகள் நேரடியாக வாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எஜாகுலேட் பண்ணாமல் ஓரல் செக்ஸ் பண்ணலாமான்னா அதுலேயும் பல நோய்கள் வரலாம், வைரஸ் நோய்கள் நிறைய வரலாம், பல்வேறு நோய்களும் வரலாம். அதனால் ஓரல் செக்ஸ் வந்து கணவன் மனைவி இடையே சேஃபு, சுத்தமாக உறுப்புகளை வச்சுக்கணும். இதை பற்றிய பல்வேறு தவறான நம்பிக்கைகள் இருக்குது, அதையே நாளைக்கு நம்ம பார்ப்போம். வணக்கம்.